புத்தக பிரியர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எந்தன் வண்ண நிலவே 4 பகுதி தொடர்கிறது. எழுதியவர் நித்யா பாலன், வாசிப்பவர் எம் வேதநாயகி. ஞாயிறன்று நல்ல பிள்ளை போல் மாமனார் வீட்டிலிருந்து மனைவியை அழைத்து வந்து விட்டதோடு எல்லாம் முடிந்து போனது போல் ஆகிவிட்டது அவனுக்கு. இன்றோடு 1 ஆகிவிட்டது. இருவரும் இந்த 1 காந்தத்தின் இருமுனைகள் போல எதிரெதிர் திசையில் இருந்தார்கள். ஈஸ்வர் மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்கத்தான் செய்தார். குலத்தை விளங்க வைக்க வந்தவள் என்று தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடத்தான் செய்தார். நாட்கள் கூட கூட உடலின் அவதிகள் அதிகமாகிக் கொண்டே போனது. உடலின் சோர்வு, மனதின் சோர்வு என அவள் பாதியாகி போனாள். விஸ்வாவின் பலத்த மௌனம் அவன் எந்த நேரத்தில் எப்படி என்றே அனுமானிக்க முடியாமல் தவித்தாள். ஒரே அறையில் பேசாத இருமனங்கள், அது நரக வேதனையை காட்டிலும் அவதியானது. வளவளவென்று பேசும் பெண்ணும் அவசியத்திற்கு கூட வாயை திறக்காத ஆணும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அவர்களால் உடனிருப்பவர்களுக்கு துளிகூட சந்தோஷம் கிடையாது. அதுபோலதான் விஸ்வாவும் இருந்தான். ஆனால் அவையெல்லாம் தனிமையில் மட்டும்தான். தகப்பனின் முன்னிலையில் தலைகீழாய் மாறிப்போவான். தகப்பனுக்காய் இவ்வளவு உருகி உருகி பார்க்கிறான் என்றால் அவன் முழுவதாகவும் கெட்டவனும் இல்லை என்றுதானே அர்த்தம். அம்மாவின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு விஷயம் ஆழமாய் அவன் மனதில் புதைந்து கிடக்கின்றது. அது என்ன? என்ன தேடல் இனிமையானதுதான். மனிதன் ஒரு காலத்திலும் தோய்ந்து விடாமல் பாதுகாப்பது இந்த தேடல்தானே. சிறு வயதிலிருந்து புது புது விஷயங்கள், கல்வி, வேலை, காதல், திருமணம், குழந்தைகள், அவர்களின் வளர்ச்சி, வசதி, வாய்ப்பு என்று தினந்தோறும் தேடிக்கொண்டுதானே இருக்கிறான். ஆனால் என்ன தேடுகின்றோம் என்று தெரியாமல் தேடுவது மிகவும் கொடுமையானது. எங்கு ஆரம்பிக்கலாம் என தயங்கி தயங்கி இறுதியில் தன் மாமனாரிடமே போய் நின்றாள். கழுத்தளவு வெள்ளத்தில் தத்தளிப்பவனுக்கு கொழுகொம்பு ஒன்று கிடைத்தது போல். ஆனால் ஈஸ்வர் மருமகள் பேச பேச அவர் அதிர்ந்துதான் போனார். தன்னுடைய மகன் தன்னையே நடித்து ஏமாற்றியிருக்கிறான். அதைவிட தான் செய்த அதே தவறை தன் மகனும் செய்ய ஆரம்பித்திருக்கிறான். தன்னை நம்பி வரும் பெண்ணிற்கு வெறும் பணமும் சொத்துக்களும் போதும் என்று நம்பி ஓடி எளிமையான அருமையான பல விஷயங்களை தான் தன் வாழ்நாளில் இழந்தது போலவே தம் மகனும் இழக்க ஆரம்பித்திருக்கிறான் என்று நினைத்தவருக்கு மனம் பாறாங்கல்லாய் கனத்தது. தனக்கும் தன் மகனுக்கும் ஆன சூழ்நிலை வட்டத்திற்குள் பாவம் தன் மருமகளும் அல்லவா மாட்டிக்கொண்டு தவிக்கிறாள். மருமகளின் சோர்விற்கும் கண்ணை சுற்றிய கருவளையங்களுக்கும் இன்று அர்த்தம் புரிந்தது. நீ என்னம்மா முடிவு செய்திருக்கிறாய்? முடிவா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மாமா? உங்கள் கேள்விகளின் அர்த்தம் எனக்கு சத்தியமாய் விளங்கவே இல்லை. ஆரம்பமே இல்லாமல் தவிக்கும் என்னிடம் முடிவை பற்றி கேட்கிறீர்களே. என் மகனை விட்டு விலகும் அவரை முடிக்க விடாமல் வார்த்தைகளை துண்டித்தாள். நான் அவருடைய ரணத்திற்கு காரணத்தையும் மருந்தையும் தான் தேடுகின்றேனே தவிர அதை அதிகமாக்க அல்ல. தனியாக தேடி தேடி களைப்படைந்ததால் தான் ஆறுதலுக்காய் உங்களிடம் நிழல் தேடி ஓடி வந்தேன். நான் இன்று வந்தவள். ஆனால் என்னை விட அவரை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு பெண் மட்டும் ஏற்படுத்தின வழி அல்ல அது, வேறு ஏதோ ஒரு காரணம். எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை மாமா, சொல்லுங்கள் ப்ளீஸ். கண்ணீரும் இரங்கலுமாயும் கேட்ட மருமகளை ஒரு நிமிடம் கூர்ந்து நோக்கியவர், நீ நினைப்பது சரிதானம்மா, ஒரு பெண் மட்டுமே ஏற்படுத்தின வழி அல்ல என்று நிறுத்தியவர், அதன் பின் பேசியவைகளை கேட்டவர்களுக்கு தான் நிற்கும் இடம் கால்வெளியே அழுவி ஓடுவது போல் இருந்தது. கண்களை இருட்டி கொண்டு தலை சுற்றியது. கண்மூடி வேறற்ற கொடி போல் சரிந்தாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்த சமயம் விஸ்வா வந்திருந்தான். அவனுடைய முகத்தில் யோசனை குறிகள் முழுமையாக முளைத்து கிடந்தன. அறை முழுதும் கண்களை சுழல விட்டாள். தன் மாமனார் அறையில் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அப்படி இருக்கையில் விஸ்வா ஏன் அவ்விதம் நடிக்க வேண்டும் என்றெண்ணியவள் சலிப்பு தாளாமல் கண்களை மூடிக்கொண்டாள். ஒருவனுக்கு மனைவியே ஆன பிறகு ஒரு பெண் மனதளவிலும் உடலளவிலும் பல மாறுதல்களையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியும். ஏன் அதற்கு தயாராக என தன்னை மாற்றிக்கொள்ளவும் முயல்கிறாள். ஏன் தன் கணவன் மனதில்தான் இல்லை என்ற நிலையை கூட, ஆனால் அந்த மனதில் தனக்கு பதில் யாரோ ஒருத்தி இருந்திருக்கிறாள் என்று தெரிந்தபோது இதயமே வெடித்து விடும் போல் ஆகிவிட்டது என்பது பொய். வெடித்தே சிதறிவிட்டது இரத்தமின்றி ஏற்பட்ட வலி. எந்த தைரியத்தில் இனி நான் போராடப் போகிறோம்? நிற்பதற்கு கூட சக்தி இல்லாதவள் எவ்விதம் ஓட முடியும்? மூடிய கண்களுக்குள் கருவிழி உருண்டது. கண்களை திறக்க முடியாமல் பல்லை அழுத்த கடித்தபடியே மௌனமாய் சில நிமிடங்கள் கிடந்தவள் பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் படுக்கையில் இருந்து எழுந்து சரிந்து உட்கார்ந்தாள். என்ன வேண்டும்?
மௌனம் உடைத்து விசாரித்தவன் விஸ்வநாதன் தான். ஒன்றும் தேவையில்லை என மனம் சொல்லிய போதும் தண்ணீர் என வாய் தன்னிச்சையாய் விழித்தது. பணியாளிடம் ஜூஸ் கொண்டு வரும்படி பணித்தவன் பிறகு என்ன வேண்டும் என்றான் கேள்வியாய். ஒன்றுமில்லை, மாமாவிடம் பேச வேண்டும் என்றாள் மெல்லிய குரலில். எதற்கோ என்று கேட்க எத்தனித்தவன் மறுப்பாக வேறு எதுவும் கேட்காமல் தந்தையை அழைக்கச் சென்றான். நீண்ட மௌனத்தின் ஊடே என்னம்மா என்றபடியே உள்ளே நுழைந்தார். ஒரு 4-5 நாட்கள் எங்கள் வீட்டிற்குள் சென்று தங்க வேண்டும் போல் உள்ளது மாமா. உங்களின் சம்மதம் கூறவே அழைத்தேன், என்ன சொல்கிறீர்கள் என்ற அவள் கேள்வியின் முடிவில் அவர் பார்த்த பார்வையின் அர்த்தம் அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. பயணம் திரும்பி வரும் நோக்கத்திலா அல்லது ஒரேடியாகவா என்ற பாவனையில் இருந்தது. மருமகளோ அவர் முகத்தினை பார்க்காமல் தலையை தாழ்த்தி கொண்டாள். உன்னிஷ்டம், அதுவென்றால் இங்கு மறுப்பவர் யாரும் இல்லையம்மா, தாராளமாய் சென்று தங்கிவிட்டுவாமா என்று கூறியவர் மறுகணம் அங்கு நிற்கவில்லை. அவர் சென்றதும் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டாள். புருவங்கள் முடிச்சேற சில நிமிடம் நின்று யோசித்தவன் அந்த இடத்தை விட்டு விலகினான். அவள் வரும் விஷயத்தை வீட்டிற்கு தெரியப்படுத்தியவன் அவளை கொண்டு போய்விட காரை டிரைவருடன் ஏற்பாடு செய்தான். வீட்டை விட்டு கிளம்பும் போது சரி, காரில் ஏறி உட்கார்ந்த பிறகும் சரி, அவனிடம் இருந்து எதுவும் அவள் சொல்லவில்லை. கார் கிளம்பி புள்ளியாய் மறையும் மட்டும் கார் சென்ற பாதையை வெறித்து நோக்கி கொண்டிருந்தான். காரில் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தவளின் காதுகளில் மாமனாரின் குரல் மிக மிக தெளிவாய் ஒலித்தது. நானும் உங்கத்தையும் அந்த காலத்திலேயே காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். உன் அத்தை மிக பெரும் பணக்காரரின் ஒரே மகள். எனக்கு வெறும் படிப்பு மட்டும்தான் ஆதரவு. படித்த ஒரே காரணத்தால் தூரத்து உறவாய் இருந்தபோதும் என் மாமா எனக்கு வேலையும் அவுட் ஹவுஸிலேயே தங்கும் வாய்ப்பையும் கொடுத்திருந்தார். எத்தனையோ வசதிக்கும் பணத்திற்கும் சொந்தக்காரி என்றாலும் அடக்கமும் அமைதியும் அழகும் அதற்கேற்ற குணமும் அதிகமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட அவள் என்னை எதனால் காதலித்தாள் என்றால் பரிவான என் வார்த்தைகள். சிறுவயதிலேயே தாயை இழந்து தவித்த அவளுக்கு பெரும் ஆறுதலாயிருந்திருக்கிறது என்பது அவள் என்னை காதலித்ததாய் கூறிய பிறகுதான் தெரிந்தது. அத்தையின் அப்பாவிற்கு, அதாவது என் மாமனாருக்கு, இதில் சிறிதும் இஷ்டமில்லை. அடுத்த வேளை சோற்றுக்காய் அவரிடமே கையேந்தும் ஒருவனை காதலிக்கிறாள் என்றால் எந்த தகப்பனால் ஏற்றுக்கொள்ள முடியும்? பலத்த எதிர்ப்பு. போராட்டத்திற்கு பிறகு எங்கள் திருமணம் நடந்தது. வாழ்க்கையை மிக மிக எளிமையாக தொடங்கினோம். உன் அத்தை அந்த வாழ்க்கையை மிக மிக திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் தான் ஏற்றுக்கொண்டாள். கல்யாணம் முடிந்து 8 வருடங்களாய் குழந்தை இல்லாமல் தவித்த எங்களுக்கு தவமாய் தவமிருந்து வரமாய் கிடைத்தவன்தான் விஸ்வா. அவன் பிறந்த பிறகு எங்கள் வாழ்க்கை நிலையே மாறிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். காதலித்து மனம் புரிந்த உன் அத்தையை அன்று நான் புரிந்து கொண்டிருந்தால் எங்களுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு அதல பாதாளத்திற்கு சென்றிருக்காதோ என்னவோ. அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி பணம் பணம் என்று பணத்தின் பின்னால் நான் ஓட ஆரம்பித்தேன். அதன்பின் எங்களுக்குள் பெரிய இடைவெளி தோன்ற ஆரம்பித்தது எங்களுக்கே தெரியவில்லை என்பதை விட எனக்கு தெரியவில்லை. அதை உணர்த்துவதற்கு முயற்சி செய்த உன் அத்தையையும் நான் விடவில்லை. பார்க்க நேரமில்லை, பேச நேரமில்லை. ஒற்றை மகனை சிறுவனாயிருந்தபோது ஒரு நாளும் விழித்திருக்கையில் மடியில் வைத்து கொஞ்சியதில்லை. பணம் என்பது அவசியமான ஒன்றுதான், பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. கணவனின் அன்பான மொழிகள் தரும் சந்தோஷத்தை ஆயிரக்கணக்கான பணத்தால் கண்டிப்பாக தர முடியாது என்பதை நான் உணரவில்லை. உலகத்தில் எத்தனையோ உறவுகள், எவ்வளவு வேண்டும் என்றாலும் பங்கு போட்டுக்கொள்ளலாம். ஆனால் ஆண் பெண் உறவு என்பது ஆதியிலேயே ஆண்டவன் படைத்தது. அவன் அவர்களை படைத்த போது சுவாசத்தையும் நேசத்தையும் தவிர வேறு எதையும் தரவில்லை. அவருக்கு தெரிந்திருக்கிறது மனிதனின் சந்தோஷத்திற்கு இவை மட்டுமே போதும் என்று. நடுவில் அவர்கள் அவர்களாவே ஏற்படுத்தி கொண்ட தலைவலிகள் தான் இவை. கணவன் கஷ்டப்பட்டு வாங்கி தரும் நூல் புடவையும் கொஞ்சம் பூவும் தான் உலகின் பல பெண்களுக்கு சொர்க்கம். அப்படி எண்ணாத பெண்களால் தான் வாழ்க்கையின் சுவடுகள் தடமாறுகின்றன. அதே போலதான் ஆண்கள். பெண்களின் மனம் பஞ்சு பொதி போன்றது என்று உணராமல் அவர்களின் கண்ணீரிலேயே ஊற வைத்து அதை கணமாக்கி அதன் பாரம் தாங்காமல் மூச்சு அடைத்து போகின்றனர். அப்படித்தான் நானும் ஏமாந்தேன். உன் அத்தை என்னைத்தான், என்னை மட்டும்தான் விரும்பினாள் என்பதை கடைசி வரை நான் உணரவே இல்லை. ஆனால் சுலோச்சனா ஏன் என்னை விட்டு சென்றால், எங்கு சென்றால், அப்படியென்றால் என்னை விட்டு விலகியது கூட சரி. ஆனால் விஸ்வாவை விட்டு விலகியது ஏன்? மனைவி என்ற விலங்கை விரும்பாத பெண்கள் கூட தாய்மை என்ற விலங்கை உடைக்க விரும்ப மாட்டார்கள். அதன் காரணம்தான் இன்று வரை விலங்கவே இல்லை. உன் அத்தையிடம் காட்ட மறந்த பாசத்தை என் மகனிடம் மொத்தமாக காட்டினேன் என்றார். தன் வாழ்க்கை தான் இப்படி போனது என்றால் மகனின் வாழ்க்கையும் அதே பாதையில் பயணிக்கிறதே என்ற கவலையும் வலியும் அவர் வார்த்தையில் அப்பட்டமாக தெரிந்தது. காரில் வந்து இறங்கிய மகளை பார்த்ததும் சாந்தாமாவிற்கு கண்களில் நீர் முட்டி கொண்டு வந்தது.
தாய்மை அடைந்ததாலா ஒரு பெண் இப்படி உருமாறி போவாள்? வடிவெடுத்தது போன்ற அவள் முகம் ஒடுங்கி கன்னங்கள் வற்றி கண்ணை சுற்றிலும் கருவளையம் அப்பி ஒரு பள்ளத்துக்குள் கிடந்தது. என்னதான் பிரச்சனை அவளுக்கு? அன்பான கணவன், அருமையான மாமனார், ஆடம்பரமான வாழ்க்கை. அப்படி இருக்கையில் மகளின் சோகத்திற்கு காரணம் என்ன? அவருடைய சிந்தனை ஓட்டங்களை கல்லறிந்து கலைத்தது தொலைபேசியின் அலறல். மூச்சிறைத்தபடி காதோடு பொருத்தியவர் ஹலோ என்றார். நான் தான் விஸ்வாத்தை. டார்ச்சா பத்திரமாக வந்துவிட்டாளா? மிகவும் சோர்ந்து காணப்படுகிறாள் அத்தை. உங்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டுமென்று அவசியமில்லை, பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்றவன் மாமியாரின் பதிலை கூட எதிர்பாராமல் தொடர்பை துண்டித்தான். மருமகனோடு பேசிய பிறகு மகளில் இந்த நிலை வெறும் உடல் மாற்றம்தான் என்பதில் சாந்தா தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். அலுவலக அறையில் சுழல் நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் சீலிங்கை வெறித்து கொண்டிருந்தான். தலையை சீட்டின் பின்புறமாய் சாய்த்து கொண்டவன் சிந்தனைகளுக்கும் பின்னோக்கி சென்றன. முழுமையாக 5 வருடங்களுக்கு முன்னால் தன் வாழ்க்கை எப்படி இருந்தது? அம்மா ஏற்படுத்தின பாதிப்பு பெண்களிடத்தை இயல்பாகவே அவனுக்குள்ள ஒரு ஒதுக்கத்தை தந்தது. வலிகள் அதிகமாக இருந்த போதிலும் அப்பாவின் அன்பு அந்த ரணத்தை மேலேள விடாமல் புதைத்து கொண்டே இருந்தது. தன் மனமாற்றத்திற்கா இடம் மாற்றம் நல்லது என்று தோன்ற முதுநிலை படிப்பை சென்னையில் தொடர்ந்தான். அப்போதுதான் முதன் முதலாய் அவன் நீலிமாவை சந்தித்தது. இளநிலையில் 2ஆம் ஆண்டு மாணவியா இருந்த அவளை சந்திக்காமலே இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை எத்தனை அருமையுடையதாயிருந்திருக்கும்? ஒரு குட்டி சுனாமியாய் நுழைந்த அவளை அவனால் எப்பொழுதுமே மறக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய பாதிப்பை அவள் ஏற்படுத்தியிருந்தாள். வெண்ணையில் வலித்தெடுத்தது போன்ற தேகத்தில் கடல் போன்ற நீலவிழிகள், கூரிய நாசி, துடிப்பு மிக்க 2 ஆப்பிள் துண்டுகள் போன்ற உதடுகள், பார்ப்பவரை முத்தமிட தூண்டும்படியாயிருக்கும் என்று அவ்வளவு அழகையும் ஒருங்கே கொட்டி அந்த ஆண்டவன் படைத்திருந்தான். ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டிற்காக ஜூனியர் சீனியர் என்ற முறையில் இருவரும் சந்திக்க நேர்ந்தது. ஹாய், ஐயாம் நீலிமா என்று அவள் துடிப்போடு அறிமுகம் செய்து கொண்டபோது கிறங்கித்தானே போனான். ஐயாம் விஸ்வநாதன் என்றபோது, ஓ, த கிரேட் மியூசிசியன் நேம், உங்களுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது, கேட்பதோடு சரி என்றவனிடம், உங்களை நான் சார் பிரதர் என்று அழைக்கவா, இல்லை விஸ்வா என்று அழைக்கவா என்று தோல் குலுக்கி கேட்க, யூ கால் மீ விஸ்வா என்றான். ஆனந்தமாக இருவரும் அந்த ஈவெண்ட்டை தாண்டி பல விஷயங்களை பேசினார். பாலைவனமாக இருந்த தன் வாழ்க்கையில் நீலிமாவை சொர்க்கத்தின் வருகையாய் நினைத்தான். ஆனால் அது வெறும் காணல் நீர் போல்தான் என்று அவனுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் அவர்கள் காதல் மிக மிக வேகமாய் வளர்ந்தது. நீலிமாவும் சென்னையில் ஒரு வளமான குடும்பத்தில் தான் பிறந்திருந்தாள். அப்பா அம்மா இருவரும் இள வயதிலேயே ஆக்சிடெண்டில் இறந்து போக அவளுக்கும் அவளுடைய சொத்துக்களுக்கும் அவளுடைய மாமாவே கார்டியனாக நியமிக்கப்பட்டிருந்தார். செல்வ வளமும் கண்டிப்பில்லாத வளர்ப்பும் அவளுக்குள் பெரிய சுதந்திர உணர்வை வளர்த்திருந்தது. அவள் இஷ்டப்படித்தான் எல்லாம் நடக்க வேண்டும் என்பதில் அவள் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தாள். காதலின் மயக்கத்தில் அவளின் ஆளுமைத்தனத்தை அவன் உணராமல் போனான் என்பதை விட உணர விரும்பாமல் போனான். சென்னையில் அவர்களின் பாதங்கள் படாத இடங்களே இல்லை என்பது போல காதல் பறவைகளாய் சுற்றித் திரிந்தார்கள். அவளுடன் இருந்த பழகிய நாட்களில் விஸ்வநாதன் வானத்தில் பறந்து கொண்டிருந்தவனைப் போல தன்னைத்தானே மறந்து கொண்டிருந்தான். கல்லூரி படிப்பு முடிந்ததும் நீலிமா திருமணத்திற்கு கட்டாயப்படுத்த அவளோடு சென்று அப்பாவை சந்தித்தான். ஈஸ்வருக்கு என தனிப்பட்ட ஆசைகள் எதுவுமே இல்லை. ஆதலால் மகனின் விருப்பமே தன்னுடைய விருப்பமாகி போனது. போதாக்குறையாக அவரை தேடியிருந்தாலும் இத்தனை அழகும் வனப்பும் அறிவும் துடிப்பும் மிக்கவளை தன் மகனுக்காய் தேடியிருக்க முடியாது என்பதில் உறுதி கொண்டார். நல்ல நாள் பார்த்து கல்யாண தேதி முடிவானது. கல்யாண வேலைகளும் கூட நடக்க ஆரம்பித்தன. இத்துடன் 4ஆம் பகுதி நிறைவடைகிறது. 5ஆம் பகுதியில் வண்ண நிலவை பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அடுத்து போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.